அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ் நியூச்சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வந்து தள்ளி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், மழை வந்துட்டு அங்கங்கேயும் பேஞ்சிட்ருக்கு, புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புயல் காரணமாக நிறைய எக்ஸாம் வந்துட்டு அவங்க தள்ளி வச்சிட்ருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்துமே ஒரு சில எக்ஸாம் தள்ளி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாண்டேஸ் புயல் காரணமாக நிறைய தேர்வு தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து தள்ளி வச்ச தேர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தமிழ்நாடு வன சார்நிலை பணியில் அடங்கிய வனத்தொழில் பழகுனர் தொகுதி 6, அதாவது இந்த எக்ஸாம், இந்த நியமனத்திற்காக நாளை 10/12/2022 நடைபெற உள்ள தேர்வுகள் மற்றும் மாண்டேஸ் புயல் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இத்தேர்வுகள் நடைபெறும் நாள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் திரும்பியும் தேர்வு வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அறிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் அதுவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த தேர்வு எழுதுகிறவங்களுக்கு அது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது தகவல் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.